வெல்கம் டு டேஸ்டி அண்ட் ஹெல்த்தி கிச்சன். இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலையா, உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி உங்களுக்காக மசாலா முட்டை குழம்பு எப்படி செய்கிறதுன்னு காமிக்க போகிறேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்ப்போம். முதல்ல ஒரு வாணலை வச்சுக்கோங்க. அந்த வாணலில் வந்து 3 டேபிள்ஸ்பூனுக்கு வந்து எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ 1/4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் வந்து சேர்த்துக்கோங்க. வெந்தயம் பொரிஞ்ச பிறகு நம்ம பூண்டு 4 பல் பூண்டை வந்து தோல் உரித்து எடுத்து வச்சுக்கோங்க. கூடவே வந்து 2 வெங்காயத்தை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்குங்க. நல்லா வெங்காயம் வந்து வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க 2 தக்காளியும் சேர்த்துக்குவோம். சேர்த்து நல்லா வதக்குங்க. வெங்காயம் தக்காளி பூண்டு எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. 1/4 டேபிள்ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. மிளகாய்த்தூள் 2 டேபிள்ஸ்பூன். தனியாத்தூள் 1 டேபிள்ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கிண்டி விடுங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு குழம்பு வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணியை வந்து ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க. குழம்பு நல்லா கொஞ்சம் திக்காக வரும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு மூடி போட்டு மூடி விடுங்க. குழம்பு வந்து கொதிக்கட்டும். குழம்பு பாருங்கள் இப்போ நல்லா கொச்சிருச்சு. அப்புறங்க மேலே எண்ணெய்லாம் வந்து வச்சு இப்போ நல்லா வந்து கலரி விடுங்க. நான் வந்து 4 முட்டை எடுத்துக்கிறேன். வந்து இந்த மாதிரி உடச்சி ஊற்றிடுங்க. நார்மலாக உடச்சி ஊற்றிடுங்க. இதுக்கப்புறம் குழம்பு கலரெல்லாம் செய்யாதீங்க. ஒரு மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு மூடி போட்டு மூடி விடுங்க. அப்புறங்க குழம்பு முட்டை நல்லா இது ஆகுது. இப்போ வந்து மிளகு வந்து 1 டேபிள்ஸ்பூன் மிளகு வந்து போட்டுக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் கழித்து முட்டைலாம் நல்லா வெந்துருச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணி இதோ டேஸ்டியான மசாலா முட்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.